ஆரல் சுச்சுவேஷ்னல் அப்ரோச் இந்த மெத்தடை வந்து தி ஆரல் அப்ரோச் ஆர் சுச்சுவேஷனல் லாங்குவேஜ் டீச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபர் பண்ணுவாங்க நைன்டீன் தேர்ட்டீஸ்லேருந்து சிக்ஸ்டீஸ்க்குள்ளே டெவலப் பண்ணப்பட்ட இந்த மெத்தட் வந்து நைன்டீன் எயிட்டிஸ் வரைக்குமே பாப்புலராக இருந்திருக்கு யாரால் அப்படின்னா ஹெரால்டு பாமர் ஏஎஸ் ஹான்பி இவங்கலாம் டுவெண்ட்டி சென்ச்சுரியில் அதை ரொம்பவே ஃபேமஸ் ஆகியிருக்காங்க இந்த மெத்தடை தென் இந்த மெத்தட் வந்து எதை வச்சு டீச் பண்ணுவாங்க எதை பேஸ் பண்ணி டீச் பண்ணுவாங்க அப்படின்னா லாங்குவேஜுடைய ஸ்ட்ரக்சரல் வியூவை பேஸ் பண்ணி தான் டீச்சிங் இருக்கும் அதாவது ஒரு லாங்குவேஜில் இருக்கிற ஸ்பீச் எப்படி இருக்கும் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் இந்த மாதிரி அந்த ஸ்ட்ரக்சருக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க தென் வக்காபுலரிக்கு ஏன்னா ஒரு லாங்குவேஜுடைய ஃபவுண்டேஷனே வந்து வக்காபுலரி தான் இல்லையா ஸோ அந்த வக்காபிலரிஸ் இம்பார்ட்டண்ட்டான பேசிக்காக யூஸ் பண்ணப்படுற அந்த வக்காபிலரிஸ் வந்து டீச் பண்ணி கொடுப்பாங்க எப்படின்னா ரெப்படேஷன் அண்ட் ப்ராக்டிஸ் மூலமாக ஒரு புது லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கு நாலு பேசிக் ஸ்கில் வேணும் லிசனிங் ஸ்பீக்கிங் ரீடிங் ரைட்டிங் இல்லையா அந்த நாலு ஸ்கிலுக்குமே முக்கியத்துவம் கொடுத்துருக்கும் இந்த ஆரல் சுச்சுவேஷன் அப்ரோச் இந்த மெத்தடில் ஓகேவா எப்படி எப்படின்னா டீச்சிங் டீச்சர் வந்து எப்படி டீச் பண்ணுவாங்க அப்படின்னா கன்டென்ட்டை வந்து ஃபஸ்ட்டு ஓவராக ப்ரெசென்ட் பண்ணிடுவாங்க க்ளாஸ்ல தென் அதுக்கப்புறம் இந்த ரிட்டன் ஃபார்மில் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுக்கறது ஸ்பீச் தி பட் அந்த ரிட்டன் ஃபார்மு இதில் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது ஸோ இந்த மெத்தட் மூலமாக பசங்க என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா அந்த லாங்குவேஜுடைய ஸ்ட்ரக்சரை கற்றுக்கலாம் ஸோ கிராமட்டிக்கல் ரூல்ஸ் எல்லாம் ஈஸியாகவே கற்றுக்கலாம் தென் பேசிக் ஒர்க்காபிலிட்டிஸை கற்றுக்கலாம் அந்தந்த லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் ரொம்ப முக்கியம் ஸோ புதுசு புதுசாக கற்றுக்கிறது அப்படிங்கிறது இந்த மெத்தடில் இருக்காது பேசிக்கான விஷயங்களை கற்றுக்கலாம் இப்போ இங்கிலீஷ் தெரியணும் அப்படின்னா இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு அவங்க பேர் என்னன்னு கேட்க தெரியணும் தென் உன்னோட பேர் கேட்டால் உனக்கு சொல்ல தெரியணும் இந்த மாதிரி அந்த பேசிக்காக சில செட் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் உண்டு இல்லை அந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் அந்த மத்தியில் ரொம்பவே சூப்பராக பழகிக்கலாம் அதோட ரீசன் ரெப்படிஷன் ஒரு விஷயம் புரியல அப்படின்னா திரும்ப திரும்ப நமக்கு சொல்லிக் கொடுத்து அதை நம்ம மண்டையில் ஏற்றிடுவாங்க சில குறிப்பிட்ட சுச்சுவேஷனில் நம்ம எப்படி பேசணும் எந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு நல்லாவே மண்டையில் ஏறிடும் ஸோ அதனால தான் சுச்சுவேஷனல் லாங்குவேஜ் டீச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்கிறாங்க ஓகேவா ஸ்பீச்சுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறனால ஓவரல் அப்ரோச் தென் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இப்படி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செட் ஆஃப் ரூல்ஸை நமக்கு நல்லா பதிய வைக்கிறனால சிச்சுவேஷனல் லாங்குவேஜ் டீச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபர் பண்ணுறாங்க ஸோ டீச்சிங்கை பொறுத்த வரைக்கும் கிளாஸ்லூர் டீச் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு கண்டென்ட்டை ஓவரலாக ப்ரெசென்ட் பண்ணிருவாங்க தென் ரிட்டன் ஃபார்ம் அதுக்கப்புறம் நல்லா க்ளீனாக எல்லா விஷயங்களையும் சொல்லி கொடுத்துட்டு ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குன்னா பேர் ஒர்க் குரூப்பாக ரெண்டு ரெண்டு பசங்களை உட்கார வச்சு இது பண்ணுறது தென் குரூப் ஒர்க்கு தென் ரெப்படிஷன் ஸோ ஒரு விஷயத்த சொல்லி திரும்ப திரும்ப அதை சொல்ல வைப்பாங்க இந்த டேபிள்ஸ் படிப்போம் இல்லையா அந்த மாதிரி ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்ல வச்சு அதை மண்டலையில் ஏற்றி பேசிக் ஸ்ட்ரக்சரை நமக்கு நல்லா பதிய வச்சுருவாங்க இந்த மெத்தட்ல ரெப்டேஷன் இதுல ஒரு முக்கியமான ஒன்னு ஒரு விஷயத்தை கத்துக்கறதுக்கு ரெப்டேஷன் இதுல முக்கியமா யூஸ் பண்றாங்க இந்த மெத்தோட முக்கியமான ஆப்ஜெக்டி முக்கியமான கோல் என்ன அப்படின்னா அக்யூரேட் பிரானான்சியேஷன் கிராமர் கரெக்ட்லி கிராமரை கரெக்ட்டா யூஸ் பண்ணணும் அதுக்காக தான் ஸ்ட்ரக்சஸை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணியா சொல்லி கொடுத்து புரிய வச்சுடுறாங்க அக்யூரேட் பிளான்சியே மிஸ்டேக்ஸ் வந்து இப்போ மற்ற மெத்தட்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா மிஸ்டேக்ஸ் வந்தால் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அதை வந்து மிஸ்டேக் வராது திருத்துவாங்க இங்கே வந்து மிஸ்டேக்கே வரக்கூடாதுங்கிற அளவுக்கு இந்த மெத்தடில் டீச் பண்ணுவாங்க மிஸ்டேக்கே வரக்கூடாதுன்னா அக்யூரேட்டாக இருக்கணும் ப்ரனன்சேஷனில் டிஃப் எந்த ஒரு மாற்றங்களும் இருக்கக்கூடாது அப்படியே எங்கே என்ன இருக்கோ அது கரெக்டாக வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப பக்காவாக பார்த்து அந்த ப்ரொனன்சியேஷனையும் மாற்றுவாங்க ஸோ ஒரு லாங்குவேஜ் அக்யூர் பண்ண தேவையான அந்த நாலு ஸ்கிலுக்கு இதில் முக்கியத்துவம் கொடுக்காங்க ஓகேவா அக்யூரேட் ப்ரொனன்சேஷன் ப்ளஸ் கிராமரையும் கரெக்டாக யூஸ் பண்ணணும் எழுதவும் தெரியணும் வாசிக்கவும் தெரியணும் புரிஞ்சிக்கவும் முடியணும் பேசவும் முடியணும் இந்த நாளுக்குமே இந்த மெத்தில முக்கியத்துவம் இருக்குது ஸோடைய முக்கியமான கோல் ஆக்யூரேட் ப்ரொனன்சியேஷன் ப்ளஸ் யூஸிங் த கிராமர் கரெக்ட்லி ஸோ இப்போ இந்த மெத்தடை பற்றி பார்த்தாச்சு இதோடைய அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோம் அப்படின்னா அட்வான்டேஜஸ்ல வந்து இப்போ வரைக்குமே நிறைய டீச்சர்ஸ்க்கு இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஒரு அட்ராக்டிவாக இருக்குது ரீசன் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் ப்ராக்டிஸ் அந்த ஒரு லாங்குவேஜை கற்றுக்கிறதுக்கு அந்த லாங்குவேஜுடைய ஸ்ட்ரக்சரை முதல்ல அவ்வளோ அழகாக அந்த ரெப்டேஷன் மூலமாக ஈஸியாக சொல்லிக் கொடுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டீச்சர்ஸ்க்கு இந்த மெத்தட் ரொம்ப அட்ராக்டிவாக இப்போ வரைக்குமே இருக்குது ப்ளஸ் கிராமர் பேட்டர்ன்ஸ் முதல்ல ஒரு லாங்குவேஜுக்கு வந்து கிராமருமே முக்கியம் ஏன்னா நம்ம ரீடிங் ரைட்டிங் சொன்னாலும் கிராமருமே முக்கியம் தான் எழுதுறதுக்கும் பேசுகிறக்கும் எல்லாத்துக்குமே கிராமர் தான் ஒரு மூலமாக இருக்குது அப்படி இருக்கும்போது கிராமரும் முக்கியம் ஸோ அந்த கிராமர் பேர்டன்ஸ்லாம் இந்த மெத்தட் மூலமாக ரொம்ப அழகாக சொல்லி கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு காரணங்களுக்காக நிறைய டீச்சர்ஸ் இதை வந்து இந்த மெத்தட இப்போ வரைக்குமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ வரைக்குமே பாராட்டவும் செய்கிறாங்க இந்த மெத்தட தென் ஆரல் ப்ராக்டிஸ் ஒரு ப்ரனன்சியேஷன் அதுவுமே முக்கியம் இல்லையா தப்பா ப்ரனன்ஸ் பண்ணோம் அப்படின்னா அது நல்லா இருக்காது சொல்கிறதுக்கு ஸோ அந்த ப்ரனன்சியேஷனுமே இந்த மெத்தட் நல்லா மாறுது ஆல் ப்ராக்டிஸ் கொடுக்கப்படுது ஸோ அதனால இந்த மெத்தட் ரொம்பவே நல்ல மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டீச்சர்ஸ் இப்போவுமே இந்த மெத்தடை பாராட்ட செய்கிறாங்க டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா அதுவுமே இந்த மெத்தட் இருக்குறதான் செய்யுது ஏன்னா ஃபண்டமெண்டலாக அந்த லேங்குவேஜுடைய ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரிஞ்சிருந்தது இந்த மெத்தட் மூலமாக ஆனால் இதை வச்சுக்கிட்டு சொந்தமாக சில இடத்துல இப்போ குறிப்பிட்ட சில சுச்சுவேஷனில் இந்த மெத்தட் ஓகே இதுவே நம்ம எதிர்பார்க்காத ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னா அதை நம்மளால் டேக்கிள் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால் முடியாது இதை ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கோம் நமக்கு இங்கேயே ஒரு ப்ராப்ளம் வருது எதிர்பார்க்காத ஒரு சுச்சுவேஷன் அப்போ நம்ம வந்து தமிழில் பேசி ஈஸியாக டாக்கிள் பண்ணிடுவோம் இதுவே வேற ஒரு இடத்துக்கு போகிறோம் வேற ஒரு லாங்குவேஜ் நம்ம கற்றுக்குற அந்த டார்கெட் லாங்குவேஜ் பேசுகிற அந்த இடத்துக்கு போகிறோம் நமக்கு வந்து இந்த சுச்சுவேஷன் அப்ரோச் மூலமாக சில குறிப்பிட்ட சுச்சுவேஷன்ஸில் தான் இப்படி இப்படி பேசணுங்கிறது நமக்கு தெரியும் இன் கேஸ் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அந்த இடத்துல நம்ம எந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும் எப்படி பேசுங்கிறது நமக்கு தெரியாது ஏன்னா நம்ம இப்போ மதர் டங்கில் பேசுகிறோம் நம்ம மதர் டங்கில் வந்து சில வார்த்தைகள் நம்ம படிக்கிறக்கு நம்ம ஒன்றும் ரெப்படிஷன் யூஸ் பண்ணல சுற்றி நம்மளை சுற்றி ஆட்கள் பேசுகிறாங்க தென் நம்ம சில விஷயங்கள் கேட்குறோம் பார்க்குறோம் இந்த மாதிரி மூலமாக தான் நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டோம் மதர் டங்கில் அப்படி இருக்கும்போது இன்னொரு லாங்குவேஜை கற்றுக்கறதுக்கு ரெப்படிஷன் வந்து அவ்வளோ ஒன்றும் எஃபெக்டிவாக இருக்காது சுற்றி அந்த லாங்குவேஜை பேசிக்கிட்டே இருக்கணும் நம்மளும் அதை பேசிக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி வேற மெத்தட் மூலமாக தான் நல்லா அந்த லாங்குவேஜை நம்ம அக்யூர் பண்ண முடியுமே தவிர ரெப்படேஷன் யூஸ் பண்ணி ஜஸ்ட்டு பேசிக்காக அந்த லாங்குவேஜை கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெத்தட் அவ்வளோ ஒன்றும் நல்ல எஃபெக்டிவான மெத்தடெல்லுன்னு சொல்லிட்டு சில கிரிட்டிசம் இந்த இது மேலே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு லிட்டரி ஒர்க் எழுதுணும்னு ஆசைப்பட்றோம் ஒரு நாவல் ஒரு போயம் இந்த மாதிரி எழுத ஆசைப்பட்றோம் வேறு ஒரு லாங்குவேஜ் அப்படின்னா இந்த மெத்தட் மூலமாக படிச்சுட்டு போனால் கண்டிப்பாக எழுத முடியாது அப்படிங்கிறது நிறையா கிரிட்டிக்ஸ் உடைய ஒரு கிரிட்டிசமாக இருக்குது ஓகேவா ஸோ ஆரல் சுச்சுவேஷன் அப்ரோச் அப்படின்னா இது ஒரு இண்டக்டிவ் அப்ரோச் இண்டெக்டிவ்னா பர்டிகுலர் செட் ஆஃப் ரூல்ஸை மட்டுமே பேஸ் பண்ணி அதை வச்சு டீச் பண்ணுறது ஒரு லாங்குவேஜ் ஒரு ஸ்ட்ரக்சர் ஊரு அப்படின்னா கிராமர் கிராமர் பேட்டர்ன் தென் ஒர்க் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூல்ஸை மட்டுமே பேஸாக வச்சு டீச் பண்ணுறதுனால இது ஒரு இன்டெக்டிவ் அப்ரோச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க